வணக்கங்க. நாம் இன்றைக்கி நிலம் சம்மந்தப்பட்ட தலைப்பில் மிக 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 முக்கியமான பகுதியை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நான் அழுத்தி சொல்கிறேன், மிக மிக முக்கியமான பகுதியை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நிலம் சம்மந்தப்பட்ட கேசஸ், அதாவது கோர்ட்டில் நடக்கிற வழக்கில் 90% நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பார்த்திங்களா, இந்த பகுதியிலேருந்து தான் நடக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் எங்களிடம் வரக்கூடிய வழக்கில் 80% வழக்கு வந்து இந்த நிலம் சம்மந்தப்பட்ட வழக்கில் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற பகுதியை அடங்கி தான் இருக்குது. ஸோ அதை பற்றின ஒரு தெளிவான விளக்கங்களை இந்த வீடியோவில் தரலாம், ஸோ மக்களுக்கு சென்றடையும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த வீடியோவை பதிவிடுறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்களுக்கு வரக்கூடிய 80% வழக்கு சொன்ன நிலம் சம்மந்தப்பட்ட வழக்கு. ஸோ அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது பூர்வீக சொத்து வாரிசுகள் ஒரு 5 பேரோ 4 பேரோ, உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோம், அவங்க உங்கள் குடும்பத்தை சம்மந்தப்பட்டது. ஸோ அந்த வாரிசுகளில் ஒருவர் மட்டும் அந்த சொத்தை அனுபவிக்க முடியுமா, அதை ஆக்கிரமிக்க முடியுமா? ஸோ அப்படி ஆக்கிரமிச்சிட்டா என்ன பண்ணி என்னோட பங்கை வாங்க முடியும்? ஸோ இது மாதிரியான கேள்விகள் தான் நிறைய வழக்குகள் வருது. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, வாரிசுகளில் ஒருவர் மட்டும் எடுத்துக்கிட்டாரு, மற்ற வாரிசுகள்லாம் எங்கள்கிட்ட வந்து சார் அதில் எங்கள் பங்கை மீட்டெடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான வழக்குகள் தொடுக்கலாம் சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கேட்குறவங்க யாராருன்னு பார்த்தீங்கன்னா, அது தாத்தாவோட சொத்தாக இருக்கலாம், அப்பாவோட சொத்தாக இருக்கலாம், மகன் மகள்கள் கேட்குறாங்க, பேரன் பேத்திகள் வாரிசுகளை பற்றி கேட்குறாங்க. ஸோ இப்படி கேட்கப்பட்ட கேள்வியில் ஒரு முக்கியமான கேள்வியை இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அது எல்லா கேள்விகளுக்கும் பொருந்தும். சரி வாங்க, அது என்ன கேள்வின்னு பார்ப்போம். இந்த கேள்வியை படிங்க. பூர்வீக சொத்தை 5 பேர் கொண்ட பங்காளிகளில் ஒருவர் மட்டும் முழு சொத்தை வைத்து கொண்டால் என்ன செய்வது? ஸோ இதுதான் கேள்வி. எங்கள்கிட்ட ஒரு 4 பேர் வந்தாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு வழக்கு போடணும்னு சொன்னாங்க. என்னென்னா, நாங்கள் 5 பேர் பங்காளிங்க, என்னோடய மூத்த அண்ணன் மட்டும் எங்கள் 4 பேருக்கும் கொடுக்காம முழு சொத்தையும் எடுத்துக்கிட்டார், கேட்டால் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறார், எனக்கு தான் உரிமை இருக்குன்னு சொல்கிறார். ஸோ எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அதற்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கான்னு எங்கள்கிட்ட கேட்டாங்க. அந்த வழக்கை நாங்கள் எடுத்துக்கிட்டு கோர்ட்டில் வழக்காடினோம். ஸோ அதனோட முடிவுகளை நான் சொல்கிறேன், இதுதான் அந்த கேள்வி. ஸோ அடுத்த கட்டத்துக்கு போவோம். ஃபஸ்ட்டு நம்ம பூர்வீக சொத்தின் வகைகள் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்குவோம். அதாவது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, உங்கள் அப்பாவோட அப்பா வழி சொத்து. செகண்டு பாருங்கள், உங்கள் அம்மாவோட அப்பா வழி சொத்து. மூணாவது பாருங்கள், உங்கள் அப்பாவோட அம்மா வழி சொத்து. ஸோ இந்த 3 வகைகள் மட்டும்தான் பூர்வீக சொத்தாகும். மற்ற வகைகளில் வந்து உங்களுக்கு பூர்வீக சொத்துக்குரிய உரிமையை நீங்கள் கோர முடியாது. ஸோ இதில் நீங்கள் வாரிசுகளாகவும் மகன் மகள்களாக வந்தால் மட்டும்தான் இந்த 3 வகைகளை நீங்கள் வந்து பூர்வீக சொத்துக்கு உரிமை கோர முடியும். இதை படிங்க. முதல்ல சட்டம் என்ன சொல்லுதுன்னா, 1க்கு மேற்பட்ட பங்காளிகள் இருக்கும் பட்சத்தில் ஒருவர் மட்டும் முழு சொத்தை அனுபவிக்க முடியாது. இதில் நான் 5 பேரும் போட்டிருக்கேன். நான் முதல்ல ஒரு கேஸ் எங்கள்கிட்ட வந்த கேஸ் சொன்னேன். ஸோ 4 அண்ணன் தம்பிங்க வந்தாங்க, ஒரு அண்ணன் மட்டும் வச்சுக்கிட்டார். ஸோ என்ன பண்ணுவதுன்னு கேட்டாங்க. அதுக்கு தான் சொல்லியிருக்கேன், 5 பேர் கொண்ட பங்காளிகளில் ஒருவர் மட்டும் முழு சொத்தை வைத்து கொள்ள முடியாது, அதற்கு சட்டமும் அனுமதிக்காது. ஆனால் அதர்வைஸ் ஒரு கண்டிஷன் இருக்குது சட்டத்தில், அது என்னான்னு பார்ப்போம். அகைன் இந்த வழக்கை நான் சொல்கிறேன், எங்கள்கிட்ட ஒரு 4 அண்ணன் தம்பி வந்திருந்தாங்க. அதில் மூத்த அண்ணன், அதாவது இவங்க எல்லாத்துக்கும் மூத்த அண்ணன் வந்து முழு சொத்தையும் எடுத்துக்கிட்டு இவங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறார். ஸோ அவர் சொல்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் சொல்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது இவங்களோட அப்பா இருக்கார்ல, அவர் உயிரோடு இருக்கும் பட்சத்தில் அவர் இவருக்கு ஏற்பாடு செய்து வைத்திருந்தால், இவங்களோட மூத்த அண்ணனுக்கு முதல் அண்ணனுக்கு அவங்க அப்பா உயிரோடு இருக்கும் பட்சத்தில் ஏற்பாடு செய்து வைத்திருந்தால் அவர் வந்து இவங்க 4 பேருக்கும் மீதமுள்ள 4 பேருக்கும் கொடுக்காமல் அந்த சொத்தை அனுபவிக்க முடியும். ஆனால் அப்பா இறந்து விட்டார், காலம் சென்று விட்டார் என்றால் அவர் உயிலோ தான செட்டில்மெண்ட்டோ கிஃப்டோ அல்லது கிரயமோ செய்யாமல் இருந்தால் அவங்க அண்ணனால் இந்த சொத்தை பங்காளிகளுக்கு கொடுக்காமல் இருக்க முடியாது, அதை சட்டமும் அனுமதிக்காது. சிம்பிளுங்க. அவங்க ஃபஸ்ட்டு அண்ணன் வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கல, அவங்க அப்பா உயிரோடு இருக்கும் பட்சத்தில் ஏதாவது ஏற்பாடு செய்து வைத்திருந்தால் அவங்க அண்ணனால் அதை அனுபவிக்க முடியும். இல்லை அவங்க அப்பா இறந்துட்டார், காலம் சென்று விட்டார், இயற்கை எழுதிட்டார், அவர் எழுதுறதுக்கு முன்னாடி ஏதோ உயிலோ தான செட்டில்மெண்ட்டோ இல்லை கிஃப்ட் பத்திரமோ பதிவுத்துறையில் பண்ணி இருந்தால் அவங்க அண்ணனால் அனுபவிக்க முடியும். எதுவுமே பண்ணலை, நான் தான் அனுபவிக்கணும்னு நினைச்சார்னா
அதற்கு சட்டம் அனுமதிக்காது. இல்லைங்க, அவங்க அண்ணன் வந்து ஆக்கிரமிச்சிட்டார், முழுமையை எடுத்துட்டார், ஒன்றுமே தரமாட்டேங்கிறார் அப்படின்னா எந்த வகையில் அவர் ஆக்கிரமிச்சிருக்கார்? அதாவது வருவாய்த்துறையில் கூட்டு பட்டாவாக இருக்கிறத அவர் பட்டாவுக்கு மாற்றிட்டாரா, தனிநபர் பட்டாவாக மாற்றிட்டு உரிமை கோர்றாரா, இல்லை அவங்களுடைய அப்பா மூலமாக எதுவும் எழுதி வாங்கிட்டாரா, கிரயம் எதுவும் வாங்கிட்டாரா அப்படிங்கிறத பார்க்கணும். இது எதுவுமே நடக்கலை அப்படின்னா நீங்கள் பாகப்பிரிவினை பத்திரம் கோர்ட்டில் தாக்கல் செய்யலாங்க. ஸோ அதாங்க, பூர்வீக சொத்துக்களை வாரிசுகளுக்கு கிடைக்காமல் ஒருவர் மட்டும் அனுபவிச்சார்னா நீங்கள் கோர்ட்டில் பார்ட்டிஷியன் ஷூட் அப்படின்னு ஒரு மனு கேஸு கொடுங்க. ஸோ நீதிமன்றம் இதுக்குன்னே ஒரு தனி ஆணையரை அமைக்கும். ஸோ அவங்க வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு யார் யாருக்கு பங்கு இருக்கோ அவங்களுக்கு சரியாக பிரித்து கொடுத்துருவாங்க. இப்போ அஞ்சு பேர் இருக்காங்கன்னு சொன்னால் பார்த்தீங்களா, ஒருத்தர் மட்டும் எடுத்துட்டார், மீதி நாலு பேர் கிடைக்கலன்னு நாலு பேரும் கோர்ட்டில் மனு கொடுக்கணும்னு தேவையில்லை. யாரோ ஒருவர் கொடுத்தீங்கன்னா மற்ற எல்லாருக்கும் கோர்ட்டில் உள்ள ஆணையரே சரிசமமாக பிரித்து கொடுத்துருவார். இதில் நார்மல் கோர்ட்டு ஹை கோர்ட்னு பீஸ் வேரியாகும். மொத்த ப்ராப்பர்ட்டியில் அவங்களுக்கு வந்து சார்ஜ் வந்து 1% டு 3% ரேட் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப ரேர் கேஸில் கோர்ட் போங்க. மேக்ஸிமம் பங்காளிகளுக்கு உள்ள சொத்துக்களை நீங்களே பேசி உறவு முறையில் பேசி பிரிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனைகளை நீங்களே பேசுகிறது நல்லது. ஸோ இந்த மாதிரி உள்ள பூர்வீக சொத்தில் உங்களுக்கு கேள்விகளோ குழப்பங்களோ இருந்தால் தயங்காமல் நம்ம பாட்டி வில்லேஜ் டிப்ஸ் சேனல், அதாவது உங்களுடைய பாட்டி கிராமத்து சேனலுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். நன்றி.